தந்தை மகன் தூயாவின் பெயரானே. கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவி நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பலியானது அமலூர்ப மேல்நிலை பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி, லூர் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றியாகவும், ஜெயமேரி மற்றும் குடும்பம் நல்ல சுகம் அடைஞ்சதற்கு அன்னைக்கு நன்றியாகவும், லியோ குரூஸ் தீபா அன்னைக்கு நன்றியாகவும், செல்வ நாகவன் செர்லின் அன்னைக்கு நன்றியாகவும், வின்சி மருத்துவ படிப்பை நன்கு முடித்ததற்கும் அன்னைக்கு நன்றியாகவும், நக்கியா பேகம் குழந்தை வர வேண்டியும், லென்சன் மில்லர் கடன் பிரச்சனை தீரவும், டேவிட் எலிசபெத் ஃபாத்திமா குடும்பத்தில் உள்ள கடன் பிரச்சனைகள் தீரவும், கண் விரைவில் குணமடைய வேண்டியும், அருளானந்த் சின்னம்மா குடும்பம் அன்னைக்கு நன்றியாகவும், மகன் ஆல்பர்ட்டுக்கு விரைவில் திருமணம் நடைபெற வேண்டியும், குளோனி சபையின் தலைமை அன்னையின் உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துகள் நிறைவேற வேண்டியும், மான்சி மரியம் விரைவில் உடல்நலம் பெற வேண்டியும், அருமைநாதன் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜெயபால் ஆண்மலை பாற்றிக்காகவும், சிங்கராய உடல் உள்ளத்துக்காக நலம் பெற வேண்டியும், ஷீபா மெர்லின் பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும் உடல்நலத்துக்காகவும், அருட் சகோதரி ஜெவபிரபா 24வது பிறந்த நாளில் இறைவனுக்கு நன்றியாகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அவருடைய பணி சிறக்க வேண்டுமென்றும், மேலும் சிறப்பாக இத்திருப்பலில் பங்கெடுத்துள்ள நாம் ஒவ்வொருவருடைய கருத்துகளுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இத்திருப்பலியில் சிறப்பாக மன்றாடவும். அன்பாந்தவர்களே, இன்று நாம் புனித பாத்தலமியோ அவருடைய விழாவை சிறப்பிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடராக வாழ்ந்தவர். மேலும் சிறப்பாக யோவான் அச்சேதியில் இவர் நத்தனியல் என்று அழைக்கப்படுகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக நற்செய்தி அறிவிக்க சென்று அர்மேனிய நாட்டிலே தன் உயிரை கொடுத்தவர், உயிரோடு கொளுத்தப்பட்டவர். அன்பார்ந்தவர்களே, இயேசுவுக்காக என்னால் எதையும் செய்ய முடியும் என்பதை தனது வாழ்வால் வாழ்ந்து காட்டியவர் புனித பார்த்தலமை அவர்கள். எனவே நற்செய்தி அறிவிப்புக்காக தன்னையே அர்ப்பணித்த இந்த மா மனிதரை போல, இந்த புனிதரை போல நாமும் என்றும் ஒவ்வொரு நாளும் வாழ தேவையான அருள் வரத்தை இறைவன் தர வேண்டும் என்று இத்திருப்பலின் வழியாக மன்றாடுவோம். திருப்பலி எப்ப கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மன வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு கேட்போம். இல்லாமல் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கண்ணில பரிசுத்த மரியாயிடம் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Come on.
ஜெபிப்புமாக இல்லாமல் இறைவா அப்போஸ்தலரான புனித பார்த்தலேமையும் தமது இதய நேர்மையாலும் கபடற்ற தன்மையாலும் உம் திருமகன் இயேசுவிடம் உண்மையான பற்றுதல் கொண்டிருக்க செய்தீரே. அவரிடம் விளங்கிய விசுவாசத்தை உம்முடைய திருச்சபின் மக்கள் எங்களில் உறுதிப்படுத்தி எங்களுடைய தன்னலமற்ற பணியாலும் அது திருச்சபை எல்லா மக்களுக்கும் மீட்பளிக்கும் அருள் சாதனமாயிருக்க செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றை பெண் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் 21 வாசிக்கப்படும் இறைவார்த்தைகள் 9-14 முடிய சகோதர சகோதரிகளை ஏழு வானத்துக்குள் ஒருவர் வந்து வா ஆட்டுக்குட்டி மணந்து கொண்ட மணமகளை உனக்கு காட்டுவேன் என்று என்னிடம் கூறினார். தூயாபி என்னை ஆட்கொள்ளவே அந்த வானத்தூதர் ஒரு பெரிய உயர்ந்த மலைக்கு என்னை அழைத்து சென்றார். திருநகரான எருசலேம் கடலிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வருவதை எனக்கு காட்டினார். அதில் கடலின் மலர்ச்சி விளங்கிச்சு. விலை உயர்ந்த கல் போன்றும் படிகக்கல் போன்றும் அதன் ஒளி பளிங்கென துளங்கியது. அதை பெரிய உயர்ந்த மதிலும் அதில் 12 வாயில்களும் இருந்தன. வாயில்களுக்கு பொறுப்பாய் 12 வானத்துகளும் நின்றார்கள். இஸ்ரேல் மக்களுடைய 12 குலங்களின் பெயர்களும் அவ்வாயில்களில் பொறிக்கப்பட்டிருந்தன. கிழக்கே 3, வடக்கே 3, தெற்கே 3, மேற்கே 3 அவை அமைக்கப்பட்டிருந்தன. நகரின் மதில் 12 அடிக்கல்களை கொண்டிருந்தது. அவற்றின் ஆட்டுக்குட்டியில் 12 தூதர்களின் பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதருடை பாடல் பல்லவி. ஆண்டவரே உன் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவரே நீர் உருவாக்கிய யாவையும் உனக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்களாக. பல்லவி. ஆண்டவரே உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். அவர்கள் உமது அரசின் ஆட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவரே உம் அன்பர்கள் உமது அரசின் ஆட்சியை அறிவிப்பார்கள். மனிதர்கள் உம் வல்லமை செயல்களை உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரொழியை புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களுக்கும் உள்ள அரசு. அது ஆளுகை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவரே உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். ஆண்டவர் தம் செயல் அனைத்தையும் நீதியுடையவை. அவர் தம் செயல்கள் யாவையும் இறக்க மகிழ் செயல்களை. நம்மை நோக்கி மன்றாடும் யாவரும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி. ஆண்டவரே உம் அன்பர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
அதிகாரம் 1 இறைவசனங்கள் 45 51 முடிய. அக்காலத்தில் பிலிப்பு நத்தனையலை போய் பார்த்து, இறை வாக்கினர்களும் திருச்சட்ட நூலில் மோசையும் குறிப்பிட்ட வல்லவரை நாங்கள் கண்டுகொண்டோம். நாசரேத்தை சேர்ந்த யோசேப்பின் மகன் இயேசுவே அவர் என்றார். அதற்கு நத்தனையில், நாசரத்திலிருந்து நல்லது எதுவும் வர முடியுமோ என்று கேட்டார். பிலிப்பு அவரிடம், வந்து பாரும் என்று கூறினார். நத்தனையில் தம்மிடம் வருவதை இயேசு கண்டு, இவர் உண்மையான இஸ்ராயலர், கபடற்றவர் என்று அவரை குறித்து கூறினார். நத்தனையில், என்னை உமக்கு எப்படி தெரியும் என்று அவரிடம் கேட்டார். இயேசு, பிலிப்பு உம்மை கூப்பிடுவதற்கு முன்பு நீர் அத்தி மரத்தின் கீழ் இருந்த போதே நான் உம்மை கண்டேன் என்று பதிலளித்தார். நத்தனையில் அவரை பார்த்து, ரவி, நீர் இறை மகன், நீரே இஸ்ராயல் மக்களின் அரசர் என்றார். அதற்கு இயேசு, உம்மை அத்தி மரத்தின் கீழ் கண்டேன் என்று உம்மிடம் சொன்னதாலா நம்புகிறேன், இதைவிட பெரியவற்றை காண்பேன் என்றார். மேலும், வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் தூதர்கள் மானிட மகன் மீது ஏறுவதையும் இறங்குவதையும் காண்பீர்கள் என மிக உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று அவரிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித பாத்லேமியு அவர்களுடைய விழாவை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். இவர் கானா ஊரை சார்ந்தவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு திருத்தூதராக அவரோடு இருந்தவர். ஒத்தமை நற்செய்தியாளர்கள் மத்தேயு, மார்க்கு, லூகா இவரை பாத்லேமியு என்ற பெயரினால் அழைக்கின்றார்கள். ஆனால் யோவான் நற்செய்தியாளர் இவரை நத்தனியல் என்ற பெயரினால் அறிமுகப்படுத்துகின்றார். ஆனால் விவிலிய வல்லுநர்களுக்கு கருத்தப்படி இந்த இருவரும் ஒரே ஆள்தான். இயேசுவுடைய சீடர்களுடைய அட்டவணைகள் பார்க்கின்ற பொழுது 6வது ஆளாக இந்த பார்த்தலமுடைய பெயரானது குறிப்பிடப்படுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இவர் அதிகமாக விவிலியத்தை தெரிந்தவர். எனவேதான் இங்கே பிலிப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவித்தவுடனே நாசரத்திலிருந்து ஏதாவது நல்லது வரக்கூடுமோ என்று தன்னுடைய விவிலிய அறிவை வைத்து அவர் கேள்வி எழுப்புகின்றார். ஆனால் இவரை பற்றி மற்றொரு செய்தி என்ன கூறுகிறது என்றால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்த பிறப்பாடு இவர் இந்தியா வந்தார் என்றும், பாம்பே போன்ற நகரங்களிலே இவர் நற்செய்தி அறிவித்தார் என்றும் ஒரு சில பாரம்பரிய செய்தியானது குறிப்பிடப்படுகின்றது. இருப்பினும் அன்பானவர்களே, கடைசியாக அர்மேனியா நாட்டிலே இவர் ஒரு சில மனிதனுடைய சூழ்ச்சியால் உயிரோடு இறைக்கப்பட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்காக தன் உயிரை கொடுத்தவர். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த மனிதனிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பண்புகள் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே இவரிடம் இருக்கின்ற ஒரு அழகான பண்பினை சுட்டி காட்டுகின்றார். இதோ உண்மையான இஸ்ராயலர், கபடற்றவர் என்று சொல்லுகின்றார். எனவே தன் வாழ்நாளில் எந்த ஒரு கபடம் இல்லாமல், தீயது எண்ணாமல், தீயதை தனது உள்ளத்திலோ அல்லது மற்றவர்களுக்கோ எண்ணாமல் உண்மையான மனிதனாக வாழ்ந்தவர் புனித பாத்லமே அவர்கள். அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட பண்போடுதான் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் யாரிடம் நாம் உண்மையாக இருக்கும் என்பதை நமக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. நாம் ஒருவேளை வெளிப்படையாக பேசினாலும் அதை தவறாக எண்ணுகின்ற மனிதர்கள், நம்மோடு கபடோடு பழகின்ற மனிதர்கள், தீமையான எண்ணத்தோடு பழகின்ற மனிதர்கள் ஏராளமாக இருக்கின்றார்கள். எனவே அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே இதோ இந்த புனிதரை போல, இயேசு கிறிஸ்துவின் சீடர்களைப் போல நாம் கபடற்றவர்களாக, தீமையை உள்ளத்திலும் மற்றவர்களுக்கும் எண்ணாதவர்களாக வாழக்கூடிய நல்ல மனிதர்களாக அழைக்கப்படுகின்றோம். அதற்கு அடுத்தபடியாக இந்த மனிதனிடம் இருக்கின்ற மற்றொரு பண்பனை பார்க்கின்ற பொழுது, வெளிப்படையான வாழ்க்கை அல்லது ஆண்டவர் இயேசு கொடுத்த அந்த அழைப்பினை உண்மையாக ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனாக இருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இவருடைய வாழ்வு, இவருடைய சந்தேகம் எப்போது
மாற்றம் அடைகிறது பார்த்தோம் என்றால், எப்பொழுது இவர் சென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சந்தித்தாரோ அந்த நொடி முதல் இவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே உண்மையான மெஸ்ஸியா என்பதை அவர் கண்டறிந்து கொண்டார். எனவே நம்முடைய வாழ்விலும் நாம் அடிக்கடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதன் வழியாக, அவரோடு உறவாடுவதன் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை யார் என்பதை, அவருடைய நம்முடைய வாழ்விலே எந்த அளவுக்கு ஈடுபட்டிருக்கிறார் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இனி அன்பார்ந்தவர்களே, இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதன் வழியாக நம்முடைய வாழ்விலே ஒரு மாற்றத்தை பெற முடியும் என்பதை இவருடைய வாழ்வு எடுத்து காட்டுகின்றது. எனவே வாழ்கின்ற வாழ்க்கையில் கபடற்றவர்களாக, என்றும் இயேசு கிறிஸ்துவோடு உறவாடுவர்களாக, உறவனை வளர்ப்பவர்களாக வாழ முயற்சி செய்வோம். அது இத்தகைய புனிதருடைய வாழ்க்கையை பின்பற்றும் வகையிலே அமை என்பதற்கு எந்த அளவும் சந்தேகமில்லை. என்பார்களே, இத்தகைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் வாழ இறைவன் அருளையும் தூய் ஆவியின் துணையையும் கொடுக்க வேண்டும் என்று இத்திருப்பலின் வழியாக மன்றாடுவோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நாம் அனுப்ப கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாக மடிஜபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மைமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்தின் நன்மைக்காகவும் மது கை நீட்டி பலியேற்றுக் கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, நாங்கள் அப்போஸ்தலரான புனித பாத்திரமய விழாவை கொண்டாடி உமது மகிமைக்காக செலுத்தும் இப்பலியை ஏற்றருளும். இப்பலியின் ஆற்றலாலும் புனித பாத்திரமையின் பரிந்துரையாலும் எங்கள் வாழ்வுக்கு தேவையான உதவிகள் அனைத்தையும் எங்களுக்கு கனிவுடன் ஈந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். எங்கள் நல்ல ஆயனே, உமது மந்தையே நீர் கைவிட்டு விடாமல் உம் புனித அப்போஸ்தலர் வழியாக என்றும் காத்திருளுகின்றீர். ஏனெனில் அதனை எக்காலமும் வாழ்வதற்கு உம் திருமகனின் பிரதிநிதிகளாகவும் திருச்சபையின் தலைவர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: பரிசுத்தர் 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 மூலையில் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர், ஆசி பெற்றவர்,
உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூயாமையை பொழுந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாயங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடரு கழித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடரு கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கை காண என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். விசுவாசத்தின் மறை பொருள் இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவனங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவை ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்ற ஆடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் நமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், குறிப்பாக இந்த காலை திருப்பலியின் வழியாக அன்னையின் வழியாக உமக்கு நன்றி வழி செலுத்தி இதோ உம்மை சந்திப்பதின் வழியாக தங்கள் வாழ்வில் மாற்றத்தை பெறவும் உம்முடைய ஆசிரியம் அருளையும் நிறைவாக பெற்றுக் கொள்வதற்காகவும் தங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிப்பதற்காக இத்திருப்பலி இணைந்துள்ள இந்த இறை மக்கள், இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்துள்ளோம். மேலும் சிறப்பாக தொலைக்காட்சியின் வழியாக, இணையதளத்தின் வழியாக இத்திருப்பலியை காணுகின்ற ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்துள்ளோம். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்திருளும். உயிர்த்தொழில் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமைக்கு உம் திருமொழி ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவரும் மீது மிரக்கமாயிரும். இறைவனின் கண்ணி தாயான வாட்சி மிக்க மறியால் அவருடைய அன்பு கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர், இன்று நாங்கள் விழா கொண்டாடுகின்ற புனித பார்த்தலேமியு, இவ்வுலகில் மிகுந்தவரா இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே தும்பரமருள உமை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறை மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்தவாறு இவ்வுலகில் இறை அரசு வர வேண்டும் என்று அனைவரும் சேர்ந்து பாடி ஜெபிப்போ. பிதாவே
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்ற ஆடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமில் நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் இமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றென்றும் அப்போஸ்தலருக்கும் பொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான தரிவித்து மகிழ்வோம். சமாதானம். பிள்ளையின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிள்ளையின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். பிள்ளையின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு சமாதானத்தை தந்துள்ளோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனை தெழுந்தள்ளி வர நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம் எனது ஆன்மா குணமடையும். Hey!
ஜெபிப்போமாக. ஆண்டவரே, அப்போஸ்தலரான புனித பார்த்தலேமையின் விழாவை கொண்டாடும் நாங்கள் நிறைவாழ்வின் பிணையாக திருவிழாவை அறிந்தே மகிழ்கின்றோம். நாங்களும் அப்போஸ்தலர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து அதற்கேற்ப வாழ இன்றும் என்றும் இத்திருந்த எங்களுக்கு துணை புரிவதாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் சென்று வாருங்கள், திருப்பணி நிறைவேறிற்று. மகிமை உண்டாவதாக
இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, புனித சுசெய்யப்பரே, புனித குழந்தை இயேசுவின் தரசமாலே, எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சுசை பேராலே அம்மின் மரியின் வாழ்வு